கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் அநேக விதமான மோட்டார் வெஹிக்கிளை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வாகனத்தின் மோட்டார் சரியாக வேலை செய்தால் மட்டும்தான் அந்த வாகனம் போக வேண்டிய இடத்திற்கு நேர்த்தியாய் போய் சேரும். அதில் விசேஷம் என்னவென்றால், அந்த மோட்டார் இயங்குவதற்கு தேவையான ஆயில் போதுமான அளவில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாகனமே செயல்படுவதற்கு மிகவும் கடினமாய் போய்விடும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 138:3 என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேர் என்று சொல்லி. ஒரு வாகனத்தின் என்ஜின் இயங்குவதற்கு ஆயில் எவ்வளவு முக்கியமோ அதை போலவே மனிதனின் ஆத்துமா மிகவும் முக்கியம். அதை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவற்றை தான் தாவீது தனது எல்லா விதமான நெருக்கமான நேரங்களிலும் அவர் சோர்ந்து போன எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை முழு மனதோடு துதிப்பேன், கர்த்தரின் ஆத்துமாவுக்கு பலன் தந்து அவற்றை தேற்றுவார் என்று விசுவாசத்தோடு பாடினார். நாமும் தாவீதுவே போல ஆண்டவரை முழு மனதோடு தேடுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன்.